அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சிட்டியில் நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் பற்றி, லேண்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேண்டுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3648 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 48 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது, அதுவும் 30 ஃபீட் வைடு ரோட்டில் இருக்குது. இங்கே கார்பரேஷன் வாட்டர் ட்ரைனேஜ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில். இப்போ வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்னா, அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிண்டி ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓஎம்ஆர் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த பக்கம் பல்லாவரம் தாம்பரம் இது ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு அருமையான சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் வந்து வேளச்சேரி. ஸோ அந்த வேளச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல, என்ன சொல்கிறது, நல்ல டீசண்டான ஒரு ப்ரைம் ஏரியா. அதில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சென்னை சில்க்ஸ் இருக்கும். அந்த சென்னை சில்க்ஸுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். பட் நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அந்த ரோட்டில், மெயின் ரோட்டில்ன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான். பட் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸஸ் நிறைய கமர்ஷியல் பிளேசஸ் அங்கே இருக்க தான் செய்யுது. நம்ம பிளாட்டுக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பெஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஜோனாகவும் இருக்குது, நல்ல காமான அமைதியான ஒரு ஒரு அழகான ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனாகவும் இருக்குது. ஸோ சென்னை சில்க்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ராம் நகர் 6th ஸ்ட்ரீட்டு. அந்த 6th ஸ்ட்ரீட்டில் உள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் திரும்பி, அகைன் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா நீங்கள் 7th ஸ்ட்ரீட்டுக்கு வரலாம். 7th ஸ்ட்ரீட்டுங்கிறது அப்படியே டுவார்ட்ஸ் இந்த சென்னை சில்க்ஸை நோக்கியே வரும். நம்ம பிளாட்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் அங்கே இருக்கிறது தெரியும். பட் ரோடு டெட் எண்டு, நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே போய் ஒரு யூ-டர்ன் போட்டு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது சென்னை சில்க்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் கூட இருக்காது, ஒரு 150 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் நம்ம 6th ஸ்ட்ரீட் வழியாக வந்து அகெயின் 7th ஸ்ட்ரீட் போகணுங்கும் போது அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா 500 மீட்டர்ஸ் இருக்கும் இந்த மெயின் ரோட்டிலேருந்து. இந்த ரோடு இருக்கிற ராம் நகர் இந்த 7th ஸ்ட்ரீட் ரோடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் வைட் ரோடு, கார்பரேஷன் வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் காட்டலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, கூகுள் லொக்கேஷன் கேட்குறீங்க, லொக்கேஷன் கொடுத்த உடனே அதில் 3D வியூ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னால் உள்ள 3D வியூ தான் காட்டுது. எல்லா ஏரியாவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கூகுள் 3D வியூலாம் அப்டேட்லாம் ஆகுறதில்ல. இன்னும் நிறைய ஏரியாவில் 3D வியூ இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ஏரியாவும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்லாம் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அதுதான் அப்பியரன்ஸ்னு நினச்சிக்கிறீங்க. நான் டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூவில் இப்படி தான் இருக்குது. இதே விஷயம் இப்போ நேரில் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதாவது அந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலோட ஒரு சின்ன கேட்டோட ஒரே பெரிய பெரிய மரமாக ஒரு புகாராக இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி காட்டுது. ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இது 30 ஃபீட் வைட் ரோடு, நல்லாவே அகலமாக இருக்குது. இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் செடி கொடியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப கிளியர் பிளாட்டாக இருக்குது. ரெண்டு பக்கமுமே பில்டிங்ஸ் இருக்குது, நடுவில் நம்ம பிளாட்டுங்கிறதுனால உங்களுக்கு பவுண்டரி ஒன்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே ரொம்ப தெளிவாக கிளியர் மார்க்கடாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு 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 சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஒரு சூப்பரான லொக்கேஷனில், எல்லா அம்யூனிட்டிஸோட இருக்கக்கூடிய லொக்கேஷனில் ராம் நகர் 7th ஸ்ட்ரீட்டில். இன்னும் எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா ராம் நகர் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன். நீங்கள் ராம் நகர் 7th ஸ்ட்ரீட்னு தேடினா கூட இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஏரியாவை காட்டும், இது ராம் நகர் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன். ஸோ அதில் இருக்கிற 7th ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரைம் ஏரியாவில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இதை ரெண்டாக பிரித்து கொடுக்க முடியுமான்னு கேட்காதீங்க, கிடையாது. இது மொத்தமாக தான் விற்க போகிறோம். 3648 ஸ்கொயர் ஃபீட்டு, 48 அடி ஃப்ரண்டேஜ், நார்த் ஃபேஸிங்காக இருக்குது, நார்த்தில் 48 அடி, அதே மாதிரி சவுத்துலேயும் 48 அடி. லென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 அடி. ஸோ ஈஸ்ட்லேயும் 76 அடி, வெஸ்ட்லேயும் 76 அடி. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு பாக்ஸ் பீஸாகவும் இருக்குது, ஒரு சூப்பரான லேண்ட், சூப்பரான ஏரியாவில் வந்திருக்கு. ப்ரைஸ் விஷயம் ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம், பெரிய நெகோஷியேஷன் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏரியாவில் இன்றைக்கி லேண்ட் ரேட் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு
இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரலாம், உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதே ஏரியாவில் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தது, அதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சேனல் மூலமாக நீங்கள் விற்க முடியும். உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து கிளியராக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்ல ப்ரைஸுக்கு நான் விற்று கொடுக்குறேன். சரி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் நம்ம சேனல் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல். ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கான சூப்பரான ப்ராப்பர்ட்டி விரைவிலேயே நம்ம சேனல் மூலமாக அமையும். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.